தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, புதுக்கோட்டை மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்டு பெறலாம். வணக்கம் செலினா, தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் என்ன மாதிரியான முன்னறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது? இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. அதே போல மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 5ஆம் தேதி வரையிலும் வங்கக்கடலோர பகுதிகள், தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகள், மன்னர் வளைகுடா, அதனை ஒட்டியிருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதியில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது எனவும், அதே போல அரபிக் கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரையிலும் லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும், அதே போல 5ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி 2 தேதியை பொறுத்தவரையிலும் மாலத்தீவு, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சரினா, விவரங்களுக்கு நன்றி.